சிறப்போடும் பெருமையோடும் உழைப்பாளிகளும் படிப்பாளிகளும் நிறைந்த அற்புதமான இயற்கை சார்ந்த திருத்தறைப்பூண்டி மாநகரத்தில் புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாக காந்தி ஜெயந்தி சிறப்பு பட்டிமன்றத்தை காண வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நிச்சயமாக மக்களுடைய ஒத்துழைப்பு விளம்பரதாரர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. நாங்கள் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதற்கு முன்னால் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். சுதந்திரத்துக்காக ரெண்டு வழியில் இந்தியாவுக்கு போராடினாங்க. ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொரு பக்கம் நேதாஜி. காந்தி ஒரு வழியில் போராடினார், நேதாஜி ஒரு வழியில் போராடினார். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. மகாத்மா காந்தி போராட்டத்துக்கும் நேதாஜிக்கும் இருக்கிற போராட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம். காந்தி சொன்னார், அடிபணியாதே அப்படின்னு சொன்னது காந்தியினுடைய கோஷம், அடிபணியாதே. நேதாஜியினுடைய கோஷம் அடி பணியாதே. அதான் ரெண்டு பேருக்குமான வித்தியாசம். மகாத்மா காந்தி ஒருத்தரை பொதுவாக அவரை சீக்கிரம் யாரையும் போய் சந்திக்க மாட்டார். ஒரு பஜாஜின்னு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவரை சந்திக்கிறதுக்காக போகிறார். ஏன்னா எப்போவுமே தன்னுடைய போராட்டத்துக்கும் தன்னுடைய கொள்கைக்கும் ஒத்து வரவங்களை சந்திக்கிறதுல அவர் யோசிக்க மாட்டார். அப்படி போய் வாசலில் நிற்கிறார் ஒரு ஒரு 9 வயசு குழந்தை, அந்த பஜாஜுங்கிற மிகப்பெரிய தொழிலதிபருடைய பேத்தி. அப்படி வாசலில் நின்றுக்குது. எங்கே வந்தீங்க, யார் அப்படின்னு மகாத்மா காந்தி பற்றி அந்த குழந்தைக்கு தெரியல அது யாருன்னு. இவர் அரையாடையில் இருக்கார். நான் மோகன்தாஸ் கரம்சன் காந்தி, உங்கள் தாத்தாவை பார்க்கலான்னு வந்திருக்கேன், மிஸ்டர் பஜாஜை பார்க்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்கிறார். அப்படியா, எங்கள் தாத்தாவை பார்க்க வரவங்களாம் கோட்டு சூட்டு போட்டு அப்படி அப்படி வேறு மாதிரியில் வருவாங்க, நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க. ஆமாம் அப்படி தான், தாத்தாவை பார்க்குறேங்க. இந்த மாதிரி சட்டை போடாமல் வந்திருக்கீங்க. ஆமாம்மா, சட்டை நான் வாங்கி தரட்டா. எது 9 வயசு குழந்தை கேட்குது, சட்டை நான் வாங்கி தரட்டுமா? வாங்கித்தாம்மா. எத்தனை சட்டை வேணும்? அந்த 9 வயசு குழந்தை மகாத்மா காந்தி சொன்னாரான், எனக்கு 30 கோடி சட்டை வாங்கி கொடுமா. என்ன, நாட்டில் இருக்கிற 30 கோடி மக்களும் என்றைக்கு முழு ஆடை அணிகிறார்களோ அன்னைக்கு தான் நானும் அணிவேங்கிறத அந்த குழந்தைக்கு கூட அழகாக சுற்றி காட்டின மகாத்மா காந்தியினுடைய இந்த பிறந்த நாளில் ஒரு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் ஒரு நல்ல நிகழ்வாகவும் உங்களை சந்திக்கிறதுல உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களையும் இங்கிருந்தபடியும் இல்லங்களில் இருந்தபடியும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைப்பு ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி தலைப்பு பார்த்துருப்பீங்க. அந்த தலைப்பை சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமும், அதே நேரத்தில் இதில் என்ன சொல்ல போகிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்குது, வித்தியாசமான அனுபவங்களை நம்ம சந்திக்கிறோம். எல்லார் சார்பாகவும் இன்னைக்கு நாங்கள் பேச வந்திருக்கோம். அவ்வளோதான், கொரோனா நம்மை திருத்துகிறதா வருத்துகிறதா, இதுதான் என்னைய தலைப்பு. பொதுவாக சினிமா தேட்டரில் எல்லாம் படம் ஓட்டுவாங்க, இந்த படம் 100வது நாள், 150வது நாள் அப்படின்னு ஓட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். சினிமா தேட்டரை மூடிய 100வது நாள், 120வது நாள், 150வது நாளுங்கிறத காலகட்டத்தை இன்னைக்கு பார்க்குறோம். வித்தியாசமான அனுபவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு உங்கள் முன்னால் நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்தை தான் பேச வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலை பாருங்கள், ஒரு நெருக்கடியான சூழலை பாருங்கள். இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத வார்த்தை சமூக விலகல், அப்படிலாம் ஒரு வார்த்தை நம்மலாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கோமா? இப்படிலாம் ஒரு முகக்கவசத்தோடு நம்ம இப்படி அலைஞ்சிருக்கோமா? இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு, இதை உங்களுக்கு நகைச்சுவையாக சொல்கிறதுக்கு ஒரு பேச்சாளர், அது உங்களுக்கு அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக சொல்கிறதுக்கு பேச்சாளர்கள், இப்படி எல்லாருமே 6 பேச்சாளர்களும் 6 விதமாக அவங்கக்கிட்ட பேச வந்திருக்காங்க. இன்றைக்கி உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் 3 பேர் பேச வர்றவங்க, இது நம்மை திருத்துகிறது. நல்ல விஷயத்தை எப்போவுமே ஒரு கெட்டதில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த 7 மாதத்துக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறையங்க. எங்கே மாறி இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த காலகட்டம் நம்ம கரும வீரர் காமராஜர் படிக்க வரணுங்கிறதுக்காக மாடு மேய்க்க அங்கங்கே திரியிறவன் படிக்காமல் வேலைக்கு போகிறவனை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும்னு நினச்சார்.
Kalviya teri pona kalam. Nama pendidikan orang na ilatir orang na, pali kuda tergelitir orang na nacar. Kalviya teri pona kalam, boy kalvi pa vidu kula andirchal leya. Vidu kula andirchi pella online waktu pella TV le andirchi. Kalam matranggal, yavala nalla de visienggal nandirke. Oru ketta nandana dalu oru nalla visiyor kanda. Nama kattukonun solradhi kinda moon bear. Ana ivengena solranga. Kattukar thegena erike. Pada ada baru beri turu ka. Yanga ipulala nama vidu kula aranji karandirke manam. Mudi manam lala. Punne Bangalore lalu kan, maupun Amerika lalu kan, yang kena 6 masa itu nala niche manip tangan. Tiada mata kuda adine, anda kurmi ni kalau patah pun video lalu, mobile lalu dalih kitar maupun, phone lalu cell phone lalu dalih kitar. Kalau kurmi ya, waktu no 6 masa ni cik tiada dalih tama chan na. Ya bila kurmi urbakkan, bela iwa ipu percana, mana bulat cel udal diri dia, angai ram percana ni lalu ke, jadi enna katukarat ke enna lalu, semua orang mal kelane ki, kasta bodi turu kan, nama iwarut kerat ni surat ke muka mune ber. Ninggal rendah mula ke poru laku dah, vali bate telanggal puta padalangnya. Walakat telah mereka kudura mana porun sana rendah mula ke poru laku dah, yenda vali bate telanggal tim puta lah. Anal kita dera orang anjima ada kalau vali bate telanggal ada cuci cuman dangga perin sana. Nek orang nama iya walau nama iya kasta perit diri kengra bisia tu solat itu kaunga solanu dana. Ibu di orang ibu di pesna, nama ke pasiri negatif na rendir kelala, rendah impes wajar kita. Kalau inu orang orang bisia tu soli nama lari mau perit orang pesa wajar. Tocci barangnya. Nih, sami betulnya ini orang rendu monu madam kuri pada corona kala kita dalam Facebook le kawan kita orang le tahu. Angalal lah, prota mau pesa yang mari, tuasa sura mari prota bote, yang mana wikit tu na ya ke? Yaitu, ini orang yang orang enggak pernah rendiri le. Kalau prota bote yang mana wikit tu na ya ke? Yang na, ipun tahu dia orang ke? Oh, mana wikit le, di rumah kasar perang boleh ke? Nerei berik mana wikit okan de pesa ni orang kerjakan apa? Okan de pesa itu kan orang kerjakan. Apabila visienggal ni kita, na, 7 masa tu la, nerei visienggal nama kat duduk orang. Inda sulalai pesu duduk kahke, hari pesan argil. Ipan awang lari muka peraturan, abang lari muka peraturan itu mana la, beri orang nalla sulalai, enggal keir peritu kudet, seler kan awang nandri solono, kuri pa, beri orang Brahmana mana ni kecik, abdin solra deh berda. 7 masa tu ke pergi dal murai agak Chennai ini tandi, ur studio ini tandi, ur thalek kacin udah ya Pattimandram nada kerana Tamil Nadu leye tirittrai pundiil dan mudal murai agak nada kerana. Indah hari yang sahaja dan ini nikel tu ader ke karena mak yang rendah, ERB nurban anggal, Sri Angai Silkson Ready Mades, orang nalla kaidat dalang anggal kong, Anugrahna Mal, anggal ke nalla uru ucapan mana kaidat dal, Ananya Karuttarip Mayam, anggal kong nalla uru kaidat dal, Raj Marthu Manai, anda Marthu mana noraya, Marthu raya anggal andir kange, ini dalang orang yang kira uru palam irkanu leya. Anda orang ini kerap pala makai iranda Maria di kuriya Dr Raja Sara orang itu nalla uru utsha kemana kaitat GT Foundation ukum Tiritri Pundi Town Lions Sangam orang orang itu nairat lana ngaya kandi pa nandi solonu mudal pecah lara ke Corona namai tirit gerada varit gerada abdin gerat telai pula namai tirit gerade abdin gerat telai pula perundurai lendur pecah lara under gerar na abr arimu opat terdeng munala Orang perundurai lelakar kongg matriculation paling noda ya Tamil asriya. Adem atulah rendah erat itu padimu nela ibaratta pericah manevi plus two agupala mani lalabi iranda di erat terpikir. Orang seranda nalla asriya rakum. Indeki Tamil Nadu erinda pechala rakum udah kemudukka wala bandu kondurka kuriya perundurai Ravi Kumar avargal andani ke bandar kange. 6 madhakale mudakatirku perakhi. Tamil pesugra pechalar kelakiya yenggalai pudupit kolbadar kana nalla muiyachiyai munnadtirukre turuturai pundi mannei tottu yen badatay armikasit. Munna marndum illatin kanna marndum Gandhi Jayanti tirunaalil inda patti mandabatinei suvaitu kondurukku kudiye Puthuyugam tholaikkaatchi neyargal attanai perukkum Gandhi Jayanti nalvaazhthukkalaiyum idan vaayilaaga therivithu magizhgiren. Nalla thalaippu. Idhula varuthudhen sollittu enga anna. Enga anna eppovume ellaraiyum sirikka vaikkakoodiyavar innaikku varuthudhe appdinu solli ukkandirukkaar enga anna. Pakkathula paarunga kalvettu pugal annalatchmi ukkandirukkaaga. Kalvettu pugala? Maruthuvar ayya ukkandirukkaanga. Unmailume enna varuthudhu? The Corona kalau muncerik ke, nada bodik ke, yang nani, yang pakat itu telur terdekat. Inna dambi pergi ketingnya, arasangai, yavala wasilir ke. Ana, yang namaari, yar muncerik ke, panna mudi yadun nari, yang nangan nene. Seni kalam iye, kariwangi prijula bercerun dambi. Naid kalam lockdown la kadek ayadu. Nada baru baru gelap, mudah lele, ur seidi, nani, padibus seiyu berumbukre.
அதாவது விடுமுறை காலத்திலே சிக்கனோடு வாழ்ந்தவர்களை எல்லாம் இந்த கொரோனா நம்மை சிக்கனத்தோடு வாழ வைத்திருக்கிறது என்றால் இதுவே நம் வாழ்க்கை திருந்துவதற்கான முதல் படிநிலை என்பதை மறந்து விடாதீர்கள். தேசத்தந்தை காந்தியடிகள் நம்முடைய நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் விடுத்து சென்ற செய்தி என்ன தெரியுங்களா? வாழுகிற வாழ்க்கையில் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போன்னு சொன்னார். இதை ஏன் இங்கே பதிவு பண்ணுறது தெரியுங்களா? இதற்கும் திருத்துவதற்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். இருக்கு நடுவரவர்களே, ஒரு காலத்தில் அந்த மனிதர்களை பார்த்தாலே முகம் சுழித்தோம், அந்த மனிதர்களை பார்த்தாலே அருவருத்தோம். சொல்ல போனால் அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள் அல்ல, ஆண்டவனுக்கு அருகில் நிற்பவர்கள் என்பதை இந்த கொரோனா தான் நமக்கு உணர்த்தியது. யார் தெரியுங்களா? தூய்மை பணியாளர்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த ஆகஸ்ட் 15 நாள் நான் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிறேன். நடுவரவர்களே, அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை என்ன தெரியுங்களா? அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பின சுற்றறிக்கை, இந்த ஆகஸ்ட் 15 கூட்டம் இல்லாமல் சமூக விலகலோட தனிநபர் இடைவெளியோட சுதந்திர திருநாளை கொண்டாடணும். அங்கே யார் சிறப்பு விருந்தினராக இருக்கணும் தெரியுங்களா? உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்களையும் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கௌரவிக்க வேண்டும் அரசாங்கம் ஆணப்படுது. யோசிச்சு பாருங்க, சாதாரணமான நாட்கள் இது நடந்துருமா? நான் கேட்குறேன், ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இயற்கை மனித குலத்திற்கு அவ்வப்பொழுது பல பாடங்களை வழங்குகிறது. நடுவரவர்களே, ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒரு பாடம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடம், இப்போ ஒரு பாடம். என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் எது தோல்வி தெரியுங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து எதை ஒன்றையும் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் விட்டுவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கொரோனா பணக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, ஏழைகளின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. பணக்காரர் வீட்டில் என்ன பண்ணாங்க இந்த லாக்டவுனில், இந்த கொரோனா காலத்தில் என்ன நடந்தது? பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, அடுத்த வேலைக்கு என்ன சோறு செய்யலாம் என பார்க்க வைத்தது செல்வந்தர்கள் வீட்டிலே. ஆனால் ஏழைகள் வீட்டிலே அடுத்த வேலை சோற்றுக்கு என்ன செய்வோம் என சிந்திக்க வைத்தது இந்த கொரோனா. ஆனால் இதில் என்ன நடந்தது தெரியுங்களா? ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளில் அடுப்பெறிவதற்காக எத்தனையோ செல்வந்தர்கள் தனவான்கள் வைத்திருப்பதல்ல செல்வம், வழங்கி இருப்பது தான் செல்வம் என்று தான சிந்தனையோடு தர்ம சிந்தனையோடு இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கினார்கள் பாருங்கள். அதை திருத்தக்கூடிய வாய்ப்பாகத்தான் தயவு செய்து நினைத்து பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட கை கழுவ மாட்டான். எதுக்கு கழுவணும்? ஏன் கழுவணும்? சாப்பிட்டு ஒண்ணா கழுவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சாப்பிட்டானா கழுவுறமா? சில பேர் சாப்பிட்டு முடிச்ச கைய பாருங்க, அதுவே கழுவுன கை மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு தொழில் சுத்தமா இருப்பான் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓடி ஓடி போய் கழுவுறான். தனி நபர் சுத்தம் என்கிற ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொரோனா திருத்தமுற பழக்கி இருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். சாதாரணம் இல்லைங்க, ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்றேன். எங்க போனாலும் வாங்க, ஹவ் ஆர் யூ, வா டு 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 என்னமோ பார்த்தீங்கன்னா எலிசபெத் ராணி கொள்ளு பேர மாதிரியே நடந்துகிட்டு இருந்தான். கை கொடுக்கறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, இப்ப எவனையா கை கொடுக்க சொல்லுங்க பாப்போம். என்ன வாங்க, வந்துரும். யோசிச்சு பாருங்க, வந்துரும், எனக்கும் நோயை தந்துரும், என்ன விட்டுரு சார், வணக்கம் வணக்கம். நான் யோசிச்சு பாருங்க சார், பஸ்ஸில் ஏறினேன் சார், சீட்டு நீங்கள் உண்மையான, நான் பஸ்ஸில் தான் வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்காக. எப்படி பா, ரெண்டு பேர் சீட்டில் இன்னொரு ஆள் உட்கார்ற மாதிரி வந்தான். என்னன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு பாருங்க, அவ்வளோதான். 10 சீட்டுக்கு அந்த பக்கம் போய் கம்பியை பிடிச்சிட்டே திருத்துருப்பூண்டி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கேன் ஆள். இன்னொன்று சொல்கிறேங்க, இந்த கொரோனா காலத்தில் பாதிப்பே, நீங்க எல்லா தொழிலை செய்யக்கூடியவர்களும் பாதிப்படைஞ்சாங்களா இல்லையான்னு, எல்லா தொழில், ஆசிரியர் தொழில் பாதிக்கப்பட்டது. கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வகுப்புல இருக்கிற மாதிரி டாயிண்ட் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆன்லைன் வகுப்பு பரிதாபங்களை சொல்லவே முடியாது. அவ்வளவு கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேட்கல, பரவாயில்ல, நீ நடத்து. எதுவுமே இல்லை. நீங்க சில பேர் ஆன் பண்ணி வச்சுட்டு அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியா வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அப்படியே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாட பவ்யமா நடிக்கிற மாதிரி. இந்த ஒரு படத்தில் தங்கமீன், குரு படத்தில் இந்த தங்கமீனை எடுத்துகிட்டு ஒரு ஸ்லேட் அதே மாதிரி வச்சுட்டு போகிற மாதிரி இவன் ஒரு ஃபோட்டோ ஸ்டில்ல வச்சிடறாங்க. அப்படியே இவன் பாட்டு இவன் வேலையை பார்க்க போயிடறான். அட்டண்டன்ஸ் எடுக்கிறதோட, அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது உள்ளேனையா அப்படிம்பா, அடுத்த 5 நிமிஷம் எங்கே போனானே தெரியாது. உண்மையாக அவன் இருக்கிறான். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற நினைப்பிலேயே ஒரு மணி நேரம் கத்தி கதறி அவனுக்கு பாடம் எடுத்த கொடுமை இருக்குது பார்த்துருக்கீங்களா? அது என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
ஆனா ஒரு தன்னம்பிக்கை வதச்சிருக்காங்க. என்ன தெரியுங்களா, யாருமே நம்ம பேச்ச கேட்கலைன்னாலும் நாம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற தன்னம்பிக்கை வாதியார்கிட்ட வதச்சது பாத்தீங்களா? இந்த திருத்தத்தை யார் கொடுத்தாங்க? இன்னும் சொல்ல போனா அண்ணன்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, பல பேர் சென்னையிலேருந்து வந்திருப்பாங்க. இங்க இருந்து தொழில் செய்வதற்காக நகரங்களை நோக்கி ஓடியவர்கள் எல்லாம் மீண்டும் தாய் மண்ணை நோக்கி திரும்ப வைத்தது இந்த கொரோனா என்று சொன்னால் அதை நீங்கள் நம்பாமல் இருப்பீங்களா? நான் கேட்குறேன். இன்னும் சொல்ல போனா நன்றாய் உண்பதும் நன்றாய் உடுப்பது மட்டுமல்ல நாகரீகம் என்பது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, நாலு பேருக்கு நல்ல விதமாக உதவி செய்வது என்று சொன்னால் இந்த எல்லாவற்றையும் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த பெருந்தொற்று, நீங்கள் சொல்லுகிற தீ நுண் கிருமி என்பது நம்மை வீழ்த்துவதற்காக வந்தது என்று ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறது என்பதை சொல்லி கொரோனா நம்மை வருத்துகிறதல்ல, திருத்துவதற்காக இயற்கையால் அமைக்கப்பட்ட ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மையான தோல்வி, மீண்டும் சொல்லுகிறேன், பாடங்களிலிருந்து எதை ஒன்றையும் கற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி என்பதை சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எது அவசியம் எது அவசியம் இல்லைங்கிறத புரிய வச்சு அவர் சுருக்கமாக அவர் சொன்ன விஷயத்தில், எது அத்தியாவசியம், நம்ம நிறைய பேர் வந்து தேவைக்கு இல்லாததெல்லாம் நமக்கு தேவையானதை நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உண்மையில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத உணர்த்தின விஷயமா இந்த 7 மாதம் இருந்தது அப்படின்னாங்க. அதை தாண்டி சில உள்ளங்களில் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் வெளியில் வந்ததுங்க. மதுரையில் நேத்ரான்னு ஒரு பெண்ணு, இப்போ சின்ன பெண்ணு, அவங்க அப்பா அந்த குழந்தைக்காக சேர்த்து வச்சுருந்த பணம், படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும் சலூன் கடை வச்சுருந்தவர் ஒரு 5 லட்சம் ரூபாய். அந்த குழந்தை விருப்பப்பட்டதுங்கிறதுனாலேயே அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஜீவனுங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க. அது விளம்பரத்துக்காக அவங்க பண்ணலை, அந்த குழந்தையினுடைய விருப்பத்துக்காக பண்ணாங்க. இதை கேள்விப்பட்ட நம்முடைய பாரத பிரதமர் அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி பாராட்டினார். ஒரு நல்ல விஷயத்தை ஒரு சின்ன குழந்தை மனசில் இந்த கொரோனா விதைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஒரு அற்புதமான விஷயம்னாரு. ஐநாவினுடைய நல்லெண்ண தூதராக அந்த குழந்தை போகுது அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க. இப்படி நல்ல விஷயங்கள் பல மனசில் இருக்கிற ஈரம் வெளியில் வந்ததுங்க. நிறைய விஷயங்களை நம்மளை மாற்றிருக்கு, நம்ம திருத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த பேச்சாளராக சிறந்த மருத்துவராக, இன்றைக்கி ஒரு பேச்சாளராக அவங்கள நம்ம அழைக்கலை, ஒரு மருத்துவராக, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கொரோனா நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பாதிப்புகளை எந்தெந்த சூழலில் எந்தெந்த மனிதர்களுக்கு எப்படி ஏற்படுத்தியிருக்குன்னு உங்ககிட்ட பேசுவதற்காக மரியாதைக்குரிய டாக்டர் ராஜகுமார் அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு இந்த கொரோனா நம்மை வருத்துகிறதுங்கிற தலைப்பில் பேச வர்றாங்க. திருத்தரப்பூண்டி மாதிரி, மன்னார்குடி மாதிரி சின்ன ஊரில், அதாவது டவுனில் வந்து ஒரு நசியம் வைக்கிறது நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதாவது அது இந்த கொரோனா காலத்தில் மன்னாரூரில் பார்த்தீங்கன்னா அத்தனை மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜிஹெச் இருந்துச்சு, என்னோடய நசியம் மட்டும் தான் நடத்தினோம். நாங்கள் 24 hours டே டாக்டர் நைட் டாக்டர் நடத்திட்டு இருந்தோம். அத்தனை ஹாஸ்பிட்டல் மூணு ஒன்றையுமே முத எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே பயந்துட்டாங்க, அவங்கள வேலைக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. முதல் வந்து எங்கள் ஃபேமிலி ஒய்ஃபு சிசுவாச டாக்டரு எல்லாம் வீட்டை வீட்டில் இருக்காங்க, நீங்கள் இருக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறீங்க? உண்மைதான் சார், நம்ம படிச்சிருக்கோம், வி டெடிகேட் த ஒர்க். அதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒன்று டாக்டர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும், நாங்கள் பிபி கிட்டு போட்டு வர்ற பேஷண்ட்ஸு, அதாவது அவங்க சாதாரண வருவான், அவனுக்கு கொரோனா இருக்கா இல்லாதன்னு தெரியாது. வர்ற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி, நடுவரையா சொன்ன மாதிரி மாஸ்க் போட்டுட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தோடனே மாஸ்க் எடுத்துட்டு, சார் 2 நாளாக இருந்து சார்மா அப்படியே நெஞ்ச பதக்கரமாக இருக்கும், என்னடா அப்படி சொல்கிறாருன்னு சொல்லி. உண்மையில இன்னைக்கு கூட அப்படி தான் பேசினேன், காலைல நான் பார்த்துறேன், இல்லை மாஸ்க் போட்டே பேசுங்க பரவாயில்ல, நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னொன்று நடுவரையா அவர்களே, எதுக்கு எங்கள் வாத்தியார் டாக்டர் அருள்ராமலிங்கா இருக்கார், நான் நியூரோ சர்ஜன், அவர் அறிவிச்சிச்சு டாக்டர் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா இடுப்பு வழியாக போய் எம்ஆர்ஐ பண்ணிட்டுவான்னு சொல்லிடுவார். ஆனால் நான் எங்களை மாதிரி இஎன்டி டாக்டர்ஸ் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் இட்டடி, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே என்னோட, நான் செங்கல்பட்டு ஸ்டூடெண்ட்டு, என் பேட்ச் மேட்டில் நீ மட்டும் தான்டா ப்ராக்டிஸ் பண்ணுற, யாருமே ப்ராக்டிஸ் பண்ணல, ப்ராக்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறான், உனக்கு ஒரு 2 புள்ள இருக்குது, நீ உனக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உண்மையிலே கடவுள் மேலே இந்த பாரத்தை போட்டு என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். ஆனால் 2 மாதம் வரைக்கும் எனக்கு அஃபெக்ட் ஆகலை, 3 மாதம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகலை. ஒரு ஜூன் மாதம் எனக்கு லேசாக அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி
10 days I hospitalized. என்னோட கூட இருந்த ஸ்டாஃப் ஒரு 8 பேர் என்னோட ஸ்டாஃப் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. எனக்கு தெரியும் வர்ற சீக்வன்ஸ் தெரியும். இருந்தாலும் நான் செய்யும்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு 10 days எல்லாத்துக்கும் குவாரண்டைன் கொடுத்து திருப்பி ஹாஸ்பிட்டலை ரீவொர்க் பண்ணோம். ரீவொர்க் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டாஃபையும் கூட்டு வந்து கொண்டு வர்றது கஷ்டம். எங்களை மாதிரி டாக்டர்ஸ் மிடில் கிளாஸ் டாக்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். வில்லேஜில் இதில் வில்லேஜ் மக்கள் தானே. அவன் கிளம்பி வரப்ப என்ன பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து ஒருத்தர் யாராவது நிற்பானு ஊர் கட்டுப்பாடு வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபு என் ஐடி கார்டு இருக்கும் என் ஆம்புலன்ஸு தான் போய் கூப்பிட்டு வருவோம் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு வருவோம். அதில் ரெண்டு பேர் நிற்பாட்டுவானு ஊர் கட்டுப்பாடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டாஃபையும் டிஎஸ்பி ஃபோன் பண்ணி சார் டிப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஃபோன் பண்ணி சார் எங்கள் ஆம்புலன்ஸை விட சொல்லுங்கள் சார் எங்கள் ஸ்டாஃப் வரட்டும்னு சொல்லி. இது பப்ளிக் ப்ராப்ளம். எங்கள் ஸ்டாஃப் வர்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப் வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதனால் என்ன பண்ண நான் எல்லா ஸ்டாஃபையுமே ஹாஸ்பிட்டலே அக்கமடிச்சு விட்டேன். 3 வேளை சாப்பாடு அங்கேயே ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கொடுத்து என் நசீவ் நடத்தினது அப்படி தான் நடத்தினேன். 4 மாதத்துக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீ எங்கள் ஸ்டாஃபுக்கு. உண்மையிலே சார் நான் இடத்துல ஏன்னா நிறைய பேர் சாதாரணமாக வந்து பார்த்துட்டு வாசல் நின்றுட்டு என்ன பூட்டி கிடக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய நிர்வாக சிக்கல் வெறும் மருத்துவர் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா இல்லைங்க, அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அவங்களும் வரணும் இல்லை. அவங்கள வர வைக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அவங்கள மருத்துவமனையில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து ஒரு அற்புதமான அறப்பணியை செய்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்மையிலே ஒரு பெருமைக்கான விஷயம். வந்தார் சார் ஒரே தலைவலி சார். என்னப்பா தலைவலி? ஒரு வாரமாக 10 நாளாக தூங்கவே இல்லை. பக்கத்தில் அம்மா சொல்லி தூங்கவே இல்லை, என் பையன் தூங்க மாட்டேறான். சரி பண்ணிட்டு கூட்டு வந்து ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். பார்த்தா எல்லாமே நல்லாயிருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் கிடையாது, த்ரோட் பெயின் எல்லாமே நல்லாயிருக்குப்பா. ஏன்ப்பா ஏதாவது வருத்தமா டென்ஷனா? ஆமாம் சார், கொரோனாலேருந்து வேலையே இல்லை. எங்களுக்கு செங்கல் மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறான், 3 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் ஒரே வருத்தமாக இருக்குது. வேலை இல்லாமல் வீட்டிலே படுத்து தூக்கிட்டு ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கான், சண்டை போடுறான், எல்லாரோடய சண்டை போடுறான். மன ரீதியாக அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. வருத்தம் வந்து உடல் ரீதியாக ஒன்று இருக்கும், இன்னொன்று மன ரீதியாக. இது மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் அஃபெக்டட் மென்டலி, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. மன ரீதியாகவும் அஃபெக்ட் ஆகும், உடல் ரீதியாகவும் அஃபெக்ட் ஆகும். அதுபோக இப்போ இவங்க இருக்காங்கல்ல, இப்போ சாதாரணமாக நாம் டெலிவரி பண்ணுறாங்க, சிசரின் பண்ண ஆப்ரேஷன் பண்ண நிறைய நடந்திருக்கு. இப்போ தஞ்சாவூரில் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட. அது பொண்ணுக்கு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, சிசரின் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்வாப் டெஸ்ட் பண்ணிட்டுவாங்க, இந்த தொற்று நோய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. தொற்று நோய் பண்ணிட்டு வந்து பார்த்தா பாசிட்டிவ். 4 நாள் டெலிவரி சர்ஜரி பண்ணணும், பாஸ் பார்த்தா பாசிட்டிவ். ஒரே அழுகை, அவங்க ஹஸ்பண்ட் அழுகை, அவங்க மாமியார் மாமனார் அந்த பொண்ணோட அப்போ ஒரே அழுகை. நான் போனேன் என்ன கஷ்டம் என்ன சொல்லுங்கன்னு, இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் 4 நாள் ஆப்ரேஷன் சொன்னோம், டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க மேடம் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. சரி இதில் என்ன இருக்குது, ஏன் கவலைப்படுற? உடனே அதுங்க கன்சோல் பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே ஒரு சமாதானப்படுத்தி ஜிஹெச்சுக்கு போய் அங்கே அட்மிஷன் போட்டு அங்கே அட்மிஷன் போட்டு சர்ஜரி பண்ணி நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா, கொரோனா வந்து இந்த மூக்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மட்டும் முக்கியம் கிடையாது. நெஞ்சை ஸ்கேன் பண்ணி நெஞ்சுக்குள்ளே நீர் கோர்த்துருச்சு, வைரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, நீர் கோர்த்துருந்துச்சா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சிவியராக ட்ரீட் பண்ணணும், இல்லைனா இப்போ வீட்டில் ஹோம் குவாரண்டைன் அவங்க பண்ணக்கூடாது. அப்படி 3 பேஷண்ட் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த டயபெட்டிக் சர்க்கரை நோய் உள்ள அந்த பேஷண்ட்டு பாசிட்டிவ் ஆகி வி அட்மிட் அந்த பேஷண்ட்டு இப்போ ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் நான். அதனால் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டு ரொம்ப கஷ்டம் சார். அது ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ டயபெட்டிக். நான் எனக்கும் சுகர் இருந்தது, நான் அஃபெக்ட் ஆகி 10 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகி வந்தேன். ஒவ்வொரு பேஷண்ட்டுமே ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்ட்டு டீல் பண்ணுறோன்னு. கொரோனா வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டாக்டர்ஸையும் பொதுமக்களையுமே கஷ்டப்படுத்துது, கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் விடு, இன்னும் வேக்சின் வந்தால் தான் இதில் கூடிய முடிவு காலம் வரும். டாக்டர் சொன்ன மாதிரியே ரொம்ப கஷ்டங்க, சில நோயாளியை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. நம்ம சொல்கிறது இங்கே பண்ண, அவன் சொல்கிறது நமக்கு புரியாது, நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். காலத்தினுடைய நெருக்கடி பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இந்த நம்பரெல்லாம் பேசிக்கிடுச்சான், இந்த ராசி இல்லாத நம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த நம்பரெல்லாம் சேர்ந்து பேசிக்கிடுச்சான். இந்த சில நம்பர் அப்படி தான் சொல்லி வைப்பாங்க, இந்த 13 நம்பர்,
நான் ராசி கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டான். பக்கத்தில் எட்டாம் நம்பர், நானும் ராசி கிடையாதுன்னு. அங்கேருந்து ஒரு நம்பர் 2020, அங்கே என்ன சத்தம்? ஒன்றும் இல்லை மாமா, அந்த கதை தான். உங்களெல்லாம் விட நான் ராசி இல்லாமல் போயிட்டேன். ஒருத்தன் சொன்னால் உங்களை 2020 வருஷமா தவசமா அப்படின்னா, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நிலமை வேறு மாதிரி போயிடுச்சுங்க. இன்னைக்கு இப்போ அடுத்து பேச வர்றவங்க இந்த மண்ணினுடைய மைந்தர், இன்றைக்கு புகழ்பெற்ற மருத்துவராக மட்டுமல்ல ஒரு நல்ல சமூக ஆர்வலராக, இன்றைக்கு மக்களை சார்ந்த நல்ல விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய இனிய மருத்துவர், நல்ல பேச்சாளர், சமூக ஆர்வலர், மரியாதைக்குரிய டாக்டர் ராஜா அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு வருகிறார். 20ஆம் நூற்றாண்டின் சர்வதேச சர்வாதிகாரி கொரோனா, அதான் உண்மை. நல்லா இருக்க வார்த்தை, சர்வதேச சர்வாதிகாரி. கொரோனா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திய சில நல்ல மாற்றங்களை பற்றி பேசுவதற்காக தான் இங்கே வந்திருக்கேன். இந்த கொரோனா என்பது ஒரு பெருந்தொற்று. பெருந்தொற்று அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து அப்படியே கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சிடுச்சு. இந்த கொரோனாவின் பிறப்பிடம் எது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு பொது உடைமை நாடு, சீனா. அதனால தான் என்னமோ தெரில இந்த வியாதியை வந்து உலக பொது உடைமை வியாதியாக மாறிடுச்சு. அந்த சைனாவில் ஆரம்பித்த வைரஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்து ஒரு விதமான வைரஸ் வந்து கொஞ்சம் வீரியம் குறைந்தது, இன்னொரு விதமான வைரஸ் வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமானது. அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் முக்கியமாக இத்தாலிக்கும் போன வைரஸ் வந்து 20% பேரை வந்து கொலை பண்ணிச்சு கொன்னுச்சு. ஆனால் இந்தியாவுக்கு அந்த வைரஸ் வந்து வீரியம் குறைந்த வைரஸ்ங்கிறதுனால இன்னைய வரைக்கும் இறப்பு சதவீதம் வந்து 2-3% தான் இருக்குது. இதுதான் உண்மை. அந்த ஊகானுக்கு போன வைரஸ் இந்தியாவுக்கு வந்துருந்துச்சுன்னா நிலைமையை வந்து தலைகளாக இருக்கும். 20% இறந்த மேல்நாட்டு மக்கள் அந்த சதவீதமானது இந்தியாவில் வந்து 40-60% கூட ஆயிருக்கலாம். ஏன்னா இது வந்து மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடு, மக்கள் தொகை வந்து அடர்த்தியாக வசிக்கிற நாடு. அரசாங்கம் வந்து சட்டம் போட்டு நீங்களே வந்து வீட்டுக்குள்ளாரே இருங்கன்னுச்சு. எப்போ வட்டத்துக்குள்ளாரையே இருக்க முடியாத மக்கள் சட்டத்துக்கு கட்பட்டு அன்னைக்கு வந்து வீட்டுக்குள் இருந்தார்கள். அந்த வீட்டுக்குள் இருந்ததின் விளைவு தான் நம்மளுடைய வைரஸ் தொற்றின் வேகம் வந்து குறைவதற்கு மிக முக்கியமான காரணம். அந்த சரியான முடிவை சரியான நேரத்தில் தைரியமாக எடுத்த மத்திய அரசு தான் அந்த பெருமைக்கு வந்து உண்மையிலே உரியது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வருத்தி எது அப்படின்னு பேசுனாங்க. நோயினாலே வருத்த தான் செய்யும். இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்குமா? அதனால் வந்து கஷ்டப்பட்டால் தான் நம்ம வந்து அதை வந்து இஷ்டப்பட்டதை பெறலாம். முதல்ல வந்து இந்த 6 மாதம் நம்ம வந்து எல்லோருமே வீட்டில் இருந்திருக்கோம். வாகனங்கள் ஓடவில்லை, சாலையில் வந்து போக்குவரத்து இல்லை, எதுவுமே இல்லை. காற்றினில் உள்ள புகை மாசு வந்து குறைஞ்சிடுச்சு, காற்று மாசு வந்து சுத்தமாக குறைஞ்சி ஏர் பொல்யூஷனுங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அனைவரும் வீட்டுக்குள்ளாரே இருந்திருக்கோம், குடும்பத்தினரோடு இருந்திருக்கோம், வீட்டு சாப்பாடை சாப்பிட்ருக்கோம். முக்கியமாக கடைகளில் கிடைக்கிற தின்பண்டங்களையோ உணவுகளையோ சாப்பிடுவதற்கு வாய்ப்பில்லை. ஆதிகாலத்திலிருந்தே தமிழனின் கலாச்சாரம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நம்ம எல்லாரையும் வந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, நம்மளை செய்ய சொன்னாங்களோ, அதையெல்லாம் நம்ம இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு முத்தம், கால் கழுவிட்டு கை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளார நுழைக்கணும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மூதாதையர் வந்து வழக்கு. அதை எல்லாத்தையும் இப்போ தான் நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கொரோனானால் வந்து நமக்கு வந்து தெரியாத நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. கபசுர குடிநீர்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையில் அதெல்லாம் இந்த 2-4 மாதத்தில் கேள்விப்பட்டது தான். இன்னும் சொல்ல போனால் உறவினர்களையே கை கழுவும் இந்த காலத்தில் வந்து நம்மை வந்து கை கழுவ வைத்தது இந்த கொரோனா தான், அதான் உண்மை. இல்லை உண்மையில் நல்ல வார்த்தை பாருங்கள், உறவினர்களே கை கழுவுற காலத்தில் நம்மளை கை கழுவ வச்சு அந்த உறவை விட்டு கொடுக்காமல் தொலைபேசியில் இது வரைக்கும் உண்மையில் ஒன்று யோசிச்சு பாருங்கள். பிடிக்காதவங்க கூட சில பேர் நம்ம வச்சுருப்போம் நம்பர், அவர்களோடு கூட ஒரு நிமிஷம் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்ச நாட்கள் இந்த கொரோனா நாட்கள் தான். கோமார்பிடிட்டிஸ் எனப்படக்கூடிய சக நோய்கள், ஏற்கனவே மனுஷனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நோய்கள் தான் இன்றைக்கி வந்து மனுஷனை கொல்லும் நோயாக இருக்கிறதே தவிர, கொரோனா எனும் தனிப்பட்ட நோய் வந்து மனிதனை கொல்வதற்கு உண்டான வீரியமுள்ள நோய் அல்ல. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் இது வந்து ஒரு ரகசிய நோயும் அல்ல. இது வந்து நம்ம எனக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு வெளியில் சொல்லணும்னு நம்ம வந்து அசிங்கப்படவோ வெக்கப்படவோ வேண்டியதில்லை. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த கொரோனா மட்டும்தான் நமக்கு வந்து பொருளாதார இழப்பை இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்கா? உங்கள் வந்து நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் எப்பயுமே நஷ்டத்தை சந்தித்ததே இல்லையா?
தான் தோன்றி தனமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இன்னைக்கு வந்து வியாதி வருது வருத்துது, உனக்கு தலைவலி வந்தால் கூட நீ ரெண்டு நாள் படுத்து தான் ஆகணும். ஒருத்தனுக்கு வந்து ஒரே நாள்லேயும் தலைவலியாகும், ஒரு பேரஸ்டமால் போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயும் தலைவலி சரியாகும், 3 நாள் கூட ஆகலாம். சரியாகாத ஒற்றை தலைவலி வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் இருக்கிறது எத்தனையோ பேருக்கு இருக்குது. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக, தனியார் மருத்துவமனைகளை விட ஒருபடி மேலாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவம் செய்யப்படுகிறது. இதற்காக இந்த அரசு மருத்துவர்களுக்கு வந்து நாம் வந்து என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கோம். மனுஷன் இன்னைக்கு தான் வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கான். எந்த மருத்துவமனையிலையாவது கூட்டம் இருக்கா? எந்த மருத்துவமனையிலையும் கூட்டமே கிடையாது. நாங்கள் மருத்துவர்கள்லாம் வந்து பாதி நேரம் சும்மா தான் உட்காந்துருக்கோம் ஃபோனை பார்த்துக்கிட்டு. அப்போ இந்த வியாதிகள் வந்து பொய்யாக உருவாக்கப்பட்டவையா இல்லை வந்து நம்மால் வந்து கற்பனை செய்யப்பட்டுட்டு நம்மளே நமக்கு வியாதி இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தர் வந்து மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கு அவன் பைத்தியமா? வியாதி வந்து வரலை, உன்னை வந்து அந்த கொரோனா திருத்திருக்கு, திருத்தினதுனால நீ வந்து உனக்கு வந்து வியாதியே வரல, நீ வந்து அதனால ஆஸ்பத்திரிக்கு போகல, இதுதான் உண்மை. குழந்தை நல மருத்துவர்களுக்கு வந்து ஆதாரமே வந்து பள்ளிகள் தான். நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருப்போம், ஏப்ரல் மாதம் மே மாதத்துலலாம் எங்களுக்கு வந்து கேஸே இருக்காது. ஏன்னா அப்போ வந்து அங்கே வந்து காரணம் என்னென்னா 2 மாதம் வந்து பள்ளிகள் வந்து விடுமுறையில் இருக்கும், அப்போ குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கும். அது வீட்டில் என்ன பண்ணோம், ஐஸ்கிரீம் சாப்பிடும், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும், மாமா வீடு தாத்தா வீடு அத்தை வீட்டுக்கு போவோம், தண்ணியில் நிற்கும், வெயிலில் விளையாடும், கிரிக்கெட் விளையாடும், எல்லா வேலையும் பண்ணோம். எது பண்ணாலும் அதுக்கான வியாதி வராது. ஜூன் 1ஆம் தேதி முதல் வாரம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சோன்னே ஜூன் முதல் வாரத்திலே எங்களுக்கு வந்து வந்துச்சிங்களா நோயாளிகள் வர ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கு காரணம் என்ன, பள்ளியில் இருக்க தாளாளரோ இல்லை பள்ளி நிர்வாகமாவோ வியாதியை பண்ணி அனுப்புது, அது கிடையாது. ஒரு சிறிய அறையில் ஒரு 30-40 குழந்தைகள் வந்து அமர்ந்திருக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு ஏற்படும் இருமலும் சளியும் வந்து அடுத்த குழந்தைக்கு பரவும். இதுதான் சமூக பரவல். இந்த நோய்க்கு வந்து தடுப்பூசி வரும், இந்த நோய்க்கு வந்து மருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யாருமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நம்மள்கிட்ட கையில் எல்லாமே இருக்குது. இதோ நான் இந்த இதில் வச்சுருக்கேனே மாஸ்க், இதுதான் இந்த நோயின் வந்து தடுப்பூசி. இந்த முகக்கவசம் தான் இந்த நோயின் வந்து தடுப்பூசி. சமூக இடைவெளி தான் இந்த நோய்க்கு வந்து நாம் ஏற்படுத்தக்கூடிய எதிர்ப்பு சக்தி. 3 அடியிலேருந்து 6 அடி சமூக இடைவெளி வந்து இருக்கணுங்கிறது தான் இந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி. கை கழுவுதல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இதுதான் அந்த நோயின் வந்து மருந்து. அதனால் 3 நம்மள்கிட்ட இருக்குது. தடுப்பூசியும் நம்மள்கிட்ட இருக்குது, எதிர்ப்பு சக்தியும் நம்மள்கிட்ட இருக்குது, மருந்து நம்மள்கிட்ட இருக்குது. இது 3 நம்மள்கிட்ட இருக்கிறப்ப வராத ஒன்றை பற்றி நம்ம ஏங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விழிப்புணர்வை வந்து இந்த பட்டிமன்றத்தின் மூலம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே ரொம்ப எளிமையாக நம்மக்கிட்ட இருக்குங்க மருந்து. எவ்வளோ உண்மையில் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கும் போது நம்ம அப்படி இருந்திருக்கலாமோ, இப்படி இருக்கணுமோ அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ளே தோன்ற மாதிரியான, அது சொல்கிறவங்க சொல்லணுங்க, எல்லோரும் கேட்போமா, சொல்கிறவங்க சொன்னால் தான் நமக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு டாக்டராக ஒரு மருத்துவராக சொல்லும் போது நமக்கு சில விஷயம் விளங்குது. அவர் கேட்ட கேள்வி ஒன்று ஆச்சரியமாக இருக்குல்ல, மருத்துவமனையில் ஒரு 6-7 மாதமாக கூட்டம் இல்லை, குழந்தைங்களை தூக்கிட்டு யாரும் வரிசையில் வந்து நிற்கலை. அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா, இந்த 7 மாதத்தில் அதிகமான சுகப்பிரசவம், 90% சுகப்பிரசவம். என்ன ஆச்சு? அது காரணம் அவங்க அழகாக சொன்னாங்க, எல்லாம் நம்ம உருவாக்குறது தான், நாம் உருவாக்குற விஷயந்தான். குழந்தைங்களுக்கான நோய்களை நாம் உருவாக்கி கொடுக்குற சூழலை நம்ம உருவாக்கி இருக்கோம்னாங்க. எல்லா விஷயத்திலிருந்தும் ஒரு ஞானம் கிடைக்குதுங்க, எல்லா விஷயத்திலிருந்தும் ஒரு புரிதல் கிடைக்குது. அது இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறது நம்ம ஒத்துக்கிற மாதிரி விஷயம். இப்போ அடுத்து பேச வர்றவங்க ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருக்கக்கூடியவர், இன்றைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பல நல்ல நிகழ்வுகளில் பேசி கொண்டிருக்கிறவர் திருச்சி அன்னலட்சுமி அவர்கள். உங்கள் கைத்தட்டலோடு பேச்சாளர் பெருமக்களுக்கெல்லாம் 7 மாதம் கழிச்சு இப்படி ஒரு திருத்தரை பூண்டியில் ஒரு திருத்தமான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க டெஸ்ட் ஊசி மாதிரி 2 மருத்துவர்களை எங்களுக்கு முன்னாடி பேச வச்சிருக்கீங்க சார். உங்களுக்கு 4 மாசமா வேலை இல்லாட்டியும் பேச்சாளருங்கிற ஒரு மறுபிறவி கிடைச்சிருச்சு. இப்போ நான்லாம் எந்த காலம் நீட் எக்ஸாம் எழுதி நான்லாம் எப்போ மருத்துவர் ஆகுறது? நீட் தேர்வு எழுதணும்னா +2 பாஸ் பண்ணிருக்கணும். நடுவர் அவர்களே திருத்துகிறதான்னு கேட்ட அவரே என்ன பேப்பர் திருத்தல, ஆனா வருத்துகிறதுன்னு பேச வந்ததுக்கு நான் 2 உதாரணம் இந்த மேடையிலே சொல்றேன். கொரோனா நம்மை வருத்துகிறது அப்படிங்கிறதுக்கு முதல் உதாரணம் நடுவர், 2வது உதாரணம் எங்க பழனி அண்ணன். 6 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு முன்னாடி எங்க அண்ணனை பாருங்க, டிவியில பார்க்கும்போது சுமார் MGR மாதிரி தக்க 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 தக்கன்னு மிண்டினாருங்க. ஓமா, நீ அந்த டிரைவரா?
நான் கேக்குறேன், வைரஸ் கொரோனா வைரஸ் ஆண் வைரஸா பெண் வைரஸா? எனக்கு புதுசா இருக்குது. கொரோனா வைரஸ் ஆண் வைரஸ் கிடையாது, பெண் வைரஸ் தான். ஏன் தெரியுங்களா? பிறந்த வீடான சீனாவை விட்டுப்புட்டு புகுந்த வீடான அமெரிக்காவை இந்தியாவை போட்டு ஆட்டி படைக்குதுன்னா அது கண்டிப்பா பெண் வைரஸ் தாங்க. ஆமாங்க, பிறந்த வீடை விட்டுட்டு இங்கதானே தொல்லப்படுத்துது. நடுவரவர்களே, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உளவாய மூடலாம் ஆனா ஊர் வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஊர் வாய கூட மூடி காமிச்சது இந்த கொரோனா மட்டும்தான். எனக்கு கை தட்டுறீங்களா தட்டலையாங்கிறதெல்லாம் கூட தெரிஞ்சிடும். எல்லாரும் முகக்கவசம் போட்டிருக்கீங்க, நான் பேசும்போது நீங்க சிரிக்கிறீங்களா முறைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவர்வர்களே, நம்ம நாட்டுக்கு வந்தால் வந்துச்சு கொரோனா, எவனாவது சொந்தக்காரன் வீட்டுக்கு வரானா? இல்ல நம்மள நம்பி 5 ரூபா 10 ரூபா தரானா? இது நல்லா இருக்க. இவ்வளவு நாட்களாக இந்தியா 2020 வல்லரசு ஆகுமா என்று கனவு கண்டு கொண்டிருந்தோம், ஆனா இப்ப வைரஸ் போகுமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர்களே, குறிப்பா பெண்கள்லாம் எவ்வளவு பாவப்பட்டவங்க தெரியுமா? போட்ட சீரியலே நாங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை பார்த்துருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு கொரோனா எண்ணிக்கையை விட யூடியூப் சேனல் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிருச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த சர்வே படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுங்க 7 மாசத்துல இந்த சொந்தமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 30,000 மேல இருக்குங்கிறாங்க. குறிப்பா ஆன்லைன் கிளாஸ பத்தி சொன்னாங்க. நானும் ஆசிரியர் தான், ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டா இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் வகுப்பு எடுத்துட்டு நன்றி சொல்லிட்டு முடிக்கலாம் ஆஃப் பண்ணலான்னு போனப்போ ஒரு மாணவன், டீச்சர் எனக்கு ஒரு டவுட்டுன்னா, ஆன்லைன் கிளாஸ்ல கூட டவுட் கேக்குறானே கேள்றா தங்கோன்னு சொல்லி சொன்ன. என்ன தெரியுமா கேட்டான், டீச்சர் இந்த கொரோனா லீவ்ல 2 பொண்டாட்டி கட்டினவெல்லாம் இருக்காளா, அவன் எந்த வீட்டுல இருப்பான்னு இப்ப சொல்லுங்கன்னா. பள்ளிக்கூடத்துல போய் பாடம் எடுத்தாலும் தொல்லையா இருக்கு, வீட்டுல உட்காந்து ஆன்லைன் வகுப்பு எடுத்தாலும் தொல்லையா இருக்கு. இந்த 7 மாச காலத்துல நமக்கெல்லாம் வீட்டு வாடகை இல்ல, இஎம்ஐ இல்ல, குழு காசு இல்ல, எல்லாமே இல்ல. அதுக்கப்புறமா எல்லாம் டபுள் டபுளா வந்துச்சு தொல்லை நமக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி கரண்ட் பில்லு கட்டணுமா இஎம்ஐ கட்டணுமான்னு கஷ்டப்படுற நமக்கு தான் தெரியும் கொரோனா நம்மளை திருத்துதா வருத்துதான்னு. நடுவர்வர்களே, இன்னைக்கு எத்தனையோ உறவுகள் இல்லாத திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மாணவர்களே இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ கலைஞர்களையும், எத்தனையோ அரசியல்வாதிகளையும், எத்தனையோ சமூக நல்லுணர்வு கொண்ட அத்தனை மனித இதயங்களையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மீண்ட வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காது என்ற கேள்விக்குரிய நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனாவால் மக்கள் மனங்கள் எல்லாம் பழுதடைந்து கிடக்கின்றன. எப்பொழுது பொழுது விடிந்து திருத்தமான வாழ்க்கை நமக்கு விடியல் போன்ற வாழ்க்கை கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை நம்மை எல்லாம் திருத்தும், அதுவரை நமக்கு வருத்தி கொண்டுதான் இருக்கும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என இதுகாரம் கேட்டு ரசித்த என் உயிரின் மேலான ரசிகப் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். அவங்க சொன்ன மாதிரி பல திருமணங்கள் பாருங்க, உறவுகள் இல்லாம சொந்தக்காரங்களை கூட கூப்பிட முடியாத 20 பேர் இப்பதான் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. 10 பேர் 20 பேரை வச்சு பொதுவாக அந்த 10 பேர்லாம் திருட்டு கல்யாணம் தான் அப்படி நடக்கும். கோயில் யாருக்கும் தெரியாமல் 4 பேரை ஃப்ரெண்டு இவன் ஒரு 2 பேரை கூட்டுவான், நீ ஒரு 4 பேரை கூட்டுவான்னு. இப்போ நல்ல கல்யாணமே திருட்டு கல்யாணம் மாதிரி அப்படி சூழல் மாறி போச்சே. அதை விட ஒரு கொடுமைங்க, திருநெல்வேலியில் இன்னைக்கு நம்ம பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், இருட்டுக்கடை அல்வான்னு. எவ்வளோ பெரிய உழைப்பால் உயர்ந்த உன்னத மனிதர் தன்னுடைய கடையை விளம்பரப்படுத்திக்கிறாரே தவிர தன்னை விளம்பரப்படுத்திக்கலைங்க. மனிதர் கொரோனாவில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு படித்தோம். என்னவா இருந்திருக்கோம், இவ்வளோ சம்பாதிச்சவர் புகழ் இருக்குது, பேர் இருக்குது அந்த ஊரில், அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குங்க, உழைப்பாள உயர்ந்த மனிதர். உறவுகளால் ஒதுக்கப்படும் போது தன் பேர குழந்தைகள் கூட தள்ளி நின்று பேசுகிறாங்க. மனக்காயங்கள்ங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஒன்று உடல் பிரச்சனை, இன்னொன்று மனப்பிரச்சனை. அவருக்கு வந்து உடல் பிரச்சனை கூட பெருசு இல்லைங்க, மனரீதியான பிரச்சனை. ஒதுக்கப்படுகிறோமோ, நம்ம திரும்ப சரியாயிட்டால் கூட மறுபடியும் நம்மளை வந்து ஒன்று சேர்த்துக்குவாங்களா, பழையபடி நம்மோடு உறவுகள் பழகுமா, பேர குழந்தை நம்ம மடியில் வந்து உட்காருவானோ, எத்தனையோ அச்சங்கள் எல்லாம் கடந்து தான் அவர் தற்கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நெருக்கடி நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க பேசுனாங்க. இல்லை, அதை தாண்டியான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பேசுவதற்காக ஒரு பெண் பேசுனதுக்கு அவங்க தான் நான் வரணும், சரியாக இருக்கும். கோயில்பட்டி அவங்கள அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை, தொலைக்காட்சியில் தினம் தினம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்காங்க. கோயில்பட்டி திருமதி அன்னபாரதி அவர்கள் உங்கள் கைப்பற்றுவது. அகத்தில் உள்ள அழுக்குகளை அகற்றி முகத்தில் சிரிப்பை உண்டாக்கும் புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் திருத்துறைப்பூண்டி ரசிக பெருமக்களுக்கும் சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் சிறப்பான காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே
அழகான தலைப்பு கொடுத்துருக்குறீங்க. கொரோனா நம்மை திருத்துகிறதா வருத்துகிறதா, வருத்துகிறதுன்ட்டு ரெண்டு பேர் ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், பல்லு இழிச்சாலாம் பரமேஸ்வரி, செல்ல உடைச்சாலாம் செண்பகவல்லிம்பாங்க. என்ன பேச்சு, ஏதாவது புரிஞ்சிச்சா நடுவர்களே? ஏதாவது புரிஞ்சிச்சா? மனுஷன் பச்சை கலர் சட்டை போட்டு பளிச்சுன்னு நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரே, உங்களை தான் சார். என்னை பற்றி யாராவது பேசணியாம்மா? என்னை பற்றி ஒரு ரெண்டு லைன் பாடம் பேசணுமா இல்லையா நடுவர்கள்? ஒளியை கொண்டு வழியை தேடுபவராக, உளியை கொண்டு சிலையை தேடுபவராக இருக்கும் நடுவர் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தறல் கொடுத்துருக்கேன். கோயில்பட்டியில இப்படிதான் ஒருத்தர் புலம்பு, ரெண்டு பேர் புலம்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க சார். ஐயோ, இந்த உண்மையிலே இந்த கொரோனா வந்ததுதான் வந்தது, தாங்க முடியலையா, என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலையே. உண்மையிலே பாயசத்துல சீரக தள்ளி குட்டுறா, கேசரியில மிளகு அள்ளி தட்டுறா, என்னால சாப்பிடவே முடியல. பக்கத்துல உள்ளவர் சொன்னார், உன் பொண்டாட்டி தெய்வம் யா, ஏன் என் பொண்டாட்டி கபசுர குடிநீர்லதான் உப்புமாவே கின்றா. ஒரு காலத்துல அச்சனு தும்புனா ஆயுசு நூறு, இன்னைக்கு அச்சனு தும்புனா அல்பாயுசு. ஒரு காலத்துல தாத்தாமார்கள்லாம் அப்படி கேப்ப கம்பு சாப்பிட்டா அப்படி கம்பீரமா இருப்பாங்க. ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்கன்னா வைரம் பாஞ்ச கட்டைய, இப்ப வைரஸ் பாஞ்ச கட்டை, பொட்டுனு போச்சு, பொட்டுனு போச்சு. ஒரு காலத்துல சென்னைக்கு போனா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற காலம் போய், சென்னையை விட்டு வெளியே போனா தான் பொழைச்சிக்கலாங்கிற காலகட்டத்துல வந்திருக்கிறோமே. உண்மையான சொர்க்கம் எது தெரியுமா? கிராமத்தை நோக்கி படையெடுக்கிற அத்தனை பேரும் சொர்க்கங்க திருத்தி இருக்குதா இல்லையா? அதுவும் மாஸ்க நம்ம ஆளு எப்படி போடுறான் பாத்தீங்களா? அதை முதல்ல உத்து பாத்தீங்களா, மாஸ்க் எப்படி போடுறான்னு தெரியுமா? ஹெல்மெட்டை தலையில போடணும். நம்ம பசங்களை பூரா பாருங்க, தலையில போட்டிருக்க மாட்டிருக்கான், ஹெல்மெட்டை அந்த பைக்கு மிரர்ல மாட்டி வச்சிருப்பான். சரி, கண்ணாடியை எங்க போடணும்னா கண்ணுல போடணும், இவன் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு தலைக்கு மேல மாட்டி வச்சிருப்பான். சரி, மாஸ்க மூஞ்சில போடுங்க, ஏன்னா பூரா கழுத்துல போட்டு வச்சிருக்கான், தாடையில போட்டு வச்சிருக்கான். பிற கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ணும்? 2020 என்ன சாதனை பண்ணீங்க? உங்களை பார்த்து கேட்டா தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. ஐயோ, இந்த 2020 கொரோனா மட்டும் இல்லட்ட, நான் வீடு கட்டியிருப்பேன், நான் மாட மாளிகை கட்டியிருப்பேன், நான் ரெண்டு பிள்ளை பத்திருப்பேன். தயவுசெய்து நிப்பாட்டுங்க. 2020 என்ன சாதனை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? 2020 நான் உசுரோட இருந்தனையா, இதுவே பெரிய சாதனை தான். 6 மாசமா நான் எந்த காரியமும் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு காரியம் பண்ணலையே நினைச்சு சந்தோஷப்படுங்க. நல்லா இருக்க முடிஞ்சு போச்சுங்க. படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நிறைய படித்தவன் பிடிக்காத வேலையில் தொழிலாளியாக இருக்கான், ஆனால் எதுவுமே படிக்காதவன் பிடிச்ச வேலையில் முதலாளியாக இருக்கானே. அப்படி வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய பறவைகளாக அன்றைக்குள்ள பசங்க வருவாங்களா இல்லையா? எங்கள் பணக்கார வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பணக்கார வீட்டில் உள்ள பசங்கள்லாம் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, ஏன் மீன் தொட்டி வச்சு மீன் கூட வளர்ப்பாங்க. ஆனால் அந்த வீட்டு குழந்தையை ஆயாதான் வளர்க்கும் என்று சொன்னால், அந்த குழந்தை கூட அம்மாவோட அரவணைப்பில் இருக்குது என்று சொன்னால், இந்த கொரோனா நேரத்தில் மட்டும்தாங்க அம்மாவோட பாசம்னா என்னென்று புரியுது நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, குடும்பத்தோட ஒற்றுமையை சொல்லி கொடுத்து அதெல்லாம் விடுங்க, காதல் எடுத்துக்கோங்க நடுவர்களே. காதலை பற்றி நான் பேசலாம்ல? கண்டிப்பாக பேசணும். ரெண்டே வரியில் ஒரு பையன் கவிதை எழுதியிருந்தான் பாருங்க, உயிர்ப்போட இன்னைக்குள்ள கொரோனா டைத்துக்கு மேட்ச் பண்ணியிருந்தான். இபாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவளே, இபாஸ் இல்லாமல் என் இதயத்தில் நுழைந்தவளே, N95 மாஸ்க் போட்டிருந்தும் என் மூச்சினில் கலந்தவளே, கடைசி சானிடைசர் போட்டு என்னை கை கழுவி சென்று விடாதேன்னு போட்டு முடிச்சிருக்காங்க. என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து ரெண்டே வரில கவிதை சொன்னார் நடுவரவர்களே. இந்த கொரோனா டயத்துல மனுஷன் 10 வருஷமா கூட சுத்திக்கிட்டே இருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட கவிதை சொல்லிருக்கேன். இந்த லாக்டவுன்ல தான் என்னை பத்தி புரிஞ்சிருக்கிறார் நடுவரவர்களே. இப்பதான் பக்கத்துல பாத்துருக்காரு, பக்கத்துல என்ன பக்கத்தில் பார்த்து ஜஸ்ட் 2 லைன்ஸ். என்ன பாட்டு? ரெண்டே வரி தான், ரெண்டே வரி தான். பாரதி, உங்க பேரு? பாரதி. பாரதி கமா கமா கமா, நீ உலக அழகு இல்லை, நீ உலக அழகு இல்லை என்றாலும் என் உலகத்தில் நீ மட்டும்தாண்டி அழகி செல்லம் போட்டு முடிச்சாருங்க. எனக்கு பொய்யின்னு தெரியும், பட் இருந்தாலும் ரசிச்சம்மா இல்லையாங்க. ஒரு அம்மா வேகமா டாக்டர்கிட்ட ஓடிச்சு, டாக்டர் என் வீட்டுக்கார் இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே அவரை நல்லா கை கால் போட்டு நல்லா கழுவ சொல்கிறேன், அப்புறம் நல்லா உப்பு வேப்பலாம் மஞ்சள் போட்டு நல்லா கை கால் கழுவ சொல்கிறேன், அப்புறம் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா ஊற வச்சு துவைக்க சொல்கிறேன், அப்புறம் டெட்டால் போட்டு நல்லா குடிக்க சொல்கிறேன், அப்புறம் குளிச்சுட்டு வெளியே வந்தோம்னா சானிடைசர் போட்டு கை காலை தேய்க்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் பூரா வெளியே குளிச்சுட்டு வந்தோம்னா கபசுர குடிநீர் சுக்குமல்லி காப்பி கசாயம் எல்லாத்தையும் குடிக்கிறேன். இது போதுமா டாக்டர், வேறு ஏதாவது பண்ணணுமா டாக்டர்? அது டாக்டர் சொல்லியிருக்காராம், எதுக்கும் வீட்டுக்கார குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருமா. மனுஷன் தாய் பழனியெல்லாம் அப்படி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கெல்லாம் 5 விசில்.
எல்லாம் யோசிச்சு பாருங்க, டாஸ்மார்க்க முடிட்டாங்க, மால்ஸ் முடிட்டாங்க, நகைக்கடை புடவை கடை எல்லாத்தையும் முடிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்துச்சுங்க, விவசாயம் வேளாண்மை பொருட்களை மட்டும் தேடி தேடி காய்கறி கூட்டத்துக்கு ஓடினாங்களே மக்கள் என்று சொன்னார். யோசிச்சு பாருங்க, விவசாயின் வழி என்ன, விவசாயின் வேர்வை என்ன என்று புரிய வைத்து உணர்த்தியதா இல்லை நடுவர்களே? எந்த வகையில் பார்த்தாலும் மீண்டும் மருத்துவர்கள் இரண்டு பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்றேன், அத்தனை மக்கள் சார்பாகவும் புதுயுகம் சேனல் ரசிக பெருமக்கள் சார்பாகவும் சொல்றேன், கதவடைத்த கடவுள்களுக்கு மத்தியில், கதவடைத்த கடவுள்களுக்கு மத்தியில் கருணை முகம் காட்டுகின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சும்மா அப்படியே சர சர சரன்னு ரெண்டு ரெண்டு வரி தான், பஞ்சு டைலாக் தான். அருமையாக நம் ரொம்ப இயல்பாக பேசி நம்முடைய மனம் கவர்ந்துருக்கிறார். நான் இப்போ ஏதாவது குறுக்க பேசி அவருடைய வேகத்தை கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அவர் அப்படி இருக்கிறார். சும்மாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மாவே ஆடுறவர் அந்த அம்மா வேறு, அவரை பற்றியே பேசி குக்கரில் அடைக்கணுமாம், அவரை அடைச்சிடலாமா? அஞ்சு விசிலா பாப்போம், அவர் எத்தனை விசிலுன்னு அவர் சொல்லுவார், நான் சொல்லக்கூடாது. உலகமெங்கும் தன்னுடைய ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் கோ பழனி அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு கொரோனா வருத்துகிறது என்று பேச வருகிறார். கிருஷ்ணன் இருந்தது தோபரயுகம், நாமெல்லாம் இருப்பது கலியுகம். நல்ல நிகழ்ச்சியை, அருமையான பட்டிமண்டத்தை வழங்கி கொண்டிருப்பது புது யுகம் என்கிற அற்புதமான தொலைக்காட்சி. உண்மையாகவே ரொம்ப பெருமையும் சந்தோஷத்தோடு பேசுகிறேன், எங்கள் மண்ணில் பேசுகிறேன். இப்போ யதார்த்தமாக கேட்குறேன், நம்ம ஊரில் ஒரு காலத்தில் நாய் பிடிக்கிற வண்டி வரும், மனுஷன் நின்று வேடிக்கை பார்ப்பான். இப்போல்லாம் மனுஷனை பிடிச்சி போகிறாங்க, நாய் நின்று வேடிக்கை பார்க்குது. அவனை பிடிங்க சார், அவன் தான் கல்லெடுத்து என்ன அடிப்பான், போடுங்க அவனை முதல்ல. நடக்குதா இல்லையா? இது சந்தோஷமா சார்? சத்தியமாக சொல்கிறேங்க, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எவனுக்காவது ஃபோன் பண்ண முடியுதா? முதல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ண சார், ஹலோன்னு, திருப்பூரில் இருக்கான், கண்ணன்னு பேர், ஃபோன் பண்ணேன். அதுக்கு அவன் இப்போ பாட்டு வச்சுருக்கான் சார், உசுரே போகுது உசுரே போகுது, உதட்டேன் நீ கொஞ்சம் சுளிக்கையில் படார்னு வச்சுட்டேன். என்னடா உசுறு போகுதுன்னு முத வார்த்தை அப்படியா சார்? எல்லாமே கொரோனா பீதியில் இருக்கான் சார், என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. உண்மை தானே சார்? இப்போல்லாம் பயம். நான் உடனே கேட்குறேன் சார், இது ஒரு அற்புதமான ஆகஸ்ட் 2nd பட்டிமன்றம், இந்த உலகத்திற்கே அகிம்சையை கற்றுத்தந்த ஒரு அற்புதமான மனிதர் யார் என்றால் காந்தி, அந்த அற்புதமான மனிதர். நீ யோசிச்சு பாருங்க, வியட்நாம் விடுதலைக்காக போராடிய கோசிமின் அந்த நாட்டுடைய அதிபரானார், தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டுடைய அதிபரானார், ஏன் பாகிஸ்தான் பிரிவுக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டுடைய பிரதம மந்திரியானார், ஆனால் என் தேச விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று சொன்னார், அவர்தான் காந்தி. சத்தியமாக அந்த கொரோனாவில் 6 இருந்தமே பொண்டாட்டி மதிச்சுதா சார்? நான் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், காப்பியில் சர்க்கரை இல்லைம்மான்னு. 6 உனக்கு வேலை இல்லையே, நான் ஏதாவது கேட்டேன். அதுவும் இது ஒன்றா டயலாக் எழுதுறான் நம்ம பையன், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது டயானா, இப்போ இரும்பி பார்க்க வச்சது கொரோனா. எவன்ட்டையாக பேச முடியுதா? இன்றைக்கி வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது. நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி வாழ்க்கை எப்படி இருக்குது? பதட்டமான ஒரு சூழலில் தானே சார் இருக்கும், யாருக்கு இருக்குமோ யாருக்கு இருக்காதோ, இவன் பக்கத்தில் வந்துடுவானோ சார்? கல்யாண வீட்டில் சந்தனம் வச்ச காலம் போய் சானிடைசர் வச்ச காலம் வந்துட்டா இல்லையா சார்? 2 இருக்காங்க, சத்தியமாக நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள், சைமன் என்கிற ஒரு டாக்டரை இந்த நாட்டில் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டை காப்பாற்றின சைமன் என்ற டாக்டரை புதைக்க கூட விடவில்லை என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு மறக்க முடியுமா சார்? சார், நம்மளுக்கு கேரளாவில் ஒரு வீட்டுக்காரன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் சார், பொண்டாட்டி கதவை திறக்கலை. ஆமாம், பொண்டாட்டி கதவை திறக்கலை சார், அந்த ஆள் வீட்டு வாசலில் நிற்கிறாப்புல. நடந்ததா இல்லையாங்க? பெத்த அப்பாவை திருவள்ளூருக்கு பக்கத்தில் 3 வீட்டுக்குள்ளே விடல சார். இதெல்லாம் என்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமான செய்தியா? அந்த அம்மா அவங்க வீட்டு புருஷன் வந்து கவிதை எழுதி அப்படியே இவங்களை பாராட்டி, இதே மூஞ்சி தானே கொரோனாவுக்கு முன்னாடி இருந்துக்கே. பையன் சொல்கிறான், நாங்கள்லாம் கொரோனா செட்டு பாஸ் பண்ணிடுவோம்ல, சும்மாறியா அப்படின்றான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற 9th பையனே சொல்கிறான், கேட்குறான், மாமா அடுத்த வருஷம் வரைக்கும் இது கண்டினியூ ஆகும்ல? அவன் என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படியாவது பாஸ்போர்ட் வாங்கிடா.
இப்போ வாழ்க்கைய நீங்க நினைச்சு பாருங்க, இதுல என்ன பெரிய மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க. அப்ப எதிர்காலத்துல வாத்தியார் கேட்பாரு, உன் மார்க் என்னடா 486, நீயா எடுத்த? நான் கொரோனா செட்டு சார். ஏதாவது கேட்க முடியுமா அவனை? சார் நான் ஒரு 5 நாள் கொரோனாவில் இருந்தேன் உள்ளே. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்காதீங்க, ஜெயிலில் இருந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, எனக்கும் கொரோனா தாக்கிச்சு சார். உண்மையாக 5 நாள் எனக்கு அஃபெக்ட் ஆகிட்டுங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். இருந்த 5 நாள் இருந்தேன். 5 நாளும் என் மனைவியை அந்த பக்கத்தில் இருந்த சமூகம்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்க தெரியுமா? அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க, வெளியில் வராத, உள்ளுக்குள்ளேயே இரு, அங்கங்கே பரவுதுன்னு சொல்கிறாங்க, நீ பாட்டில் போட பேசிக்கிட்டு இருக்க. சத்தியமாக சொல்கிறேன், மனவேதனையோடு 5 நாட்கள் கழித்து ஆராதனை 14 நாள் என் குழந்தை ஒரு பெட்ரூமில் இருந்து, நான் ஒரு பெட்ரூமில் இருந்து வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை விட கொடுமையான வாழ்க்கை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சார். டாக்டர் ஐயா சொல்கிறார், முகக்கவசம் இருக்குது, டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் சார் பண்ண முடியும்? பண்ண முடியுமா சார்? 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம். என்ன சத்தியமாக சொல்கிறேன், அது அது நிரந்தர தீர்வான்னு கேட்குறேன். அது நிரந்தர தீர்வு இல்லை சார். நாம் ஒன்று மண்ணா, அங்காளி பங்காளியா, சொந்தங்களோடு அடித்து பிடிச்சி அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்று மண்ணா ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அது நிரந்தரம் தான், இப்படி இருந்தால் தான் அது நிரந்தரம். உண்மையை சொல்கிறேன், பசிக்காக ஒருத்தன் கையேந்து நிற்க வைத்த எத்தனையோ வீதியில் வாழ்கிற மக்கள் கையேந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொரோனா எவ்வளோ பெரிய கொடிய தண்டனையை மக்களுக்கு தந்திருக்கிறது நினச்சி பாருங்க. ஆனால் கொரோனா நம்மை வருத்தி இருக்கிறது என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பக்கம் திருத்துகிறது, இன்னொரு பக்கம் வருத்துகிறது. நம்ம ஏதாவது ஒன்று தான் சொல்லி ஆகணும், ரெண்டும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இவ்வளோ நேரம் பட்டிமன்றம்? என்ன உண்மையில் எது எது சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அல்லது எது சரியாக இருக்குமோ அதை தான் சொல்ல முடியும். கொரோனா நீங்கள் இப்போ போகிற போக்கில் என்ன நிலவரம்னா, 100 பேருக்கு இருந்தப்பெல்லாம் வீட்டில் அடைஞ்சு கிடந்தோம் சரியா? சீனாவில் இருந்தப்போ வீட்டில் இருந்தோம், நம்ம பக்கத்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, இப்போ வெளியில் வந்துட்டோம், 100,000 தாண்டணுன்னா வெளியில் வந்துட்டோம். அப்படிதானே உண்மை? 100-150 பேர் இருந்தப்போ முழு ஊரடங்குங்க. அனைமே எனக்கு தெரிஞ்சு போகிற போக்கில் இனிமே கொரோனா இல்லாதவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படி வந்துடும் போல இருக்கு. ஏன்னா அது மிச்சம் மீது அப்படி தான் இருக்க போகுது. கொரோனா என்னங்க பேர் கேட்டால் வருது? உன் பேர் என்ன, நீ என்ன மதம் அப்படின்னு பேர் கேட்டால் கொரோனா வருது? பேர் கேட்டு வரவில்லை, உயிர் கேட்டு வருகிறதுன்னு நான் ஒரு கவிஞன். அதானே இன்றைக்கி நெருக்கடியான சூழல். இவங்க 3 பேர் பேசுகிற விஷயம் அதானேங்க, எவ்வளோ பெரிய பாதிப்பை இன்றைக்கி நமக்கு ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். ஒரு மளிகை கடை வச்சுருந்தாருங்க ஒரு மனிதன், அவர் கொரோனா வந்துருச்சு, 15 நாள் தனிமைப்படுத்தினாங்க, மருத்துவமனையில் இருக்கிறார். அதை வெளியில் சொல்லலை, யார் பேரும் பேப்பர்லாம் இப்போ அப்படியெல்லாம் போடுறதில்ல, முன்னால் இப்போ கூட தெரிஞ்சிருது. நான் சொல்கிறது 4 மாதத்துக்கு முன்னால், இன்னார் இத்தனை இந்த ஊர் இந்த அட்ரஸ் அப்படிலாம் சொல்ல ஆனால் தெரிஞ்சிடும், பக்கத்து வீடு அடுத்த வீடுக்கு தெரிஞ்சிடும், அந்த தெருவுக்கு தெரிஞ்சிடும். 15 நாள் தனிமைப்படுத்திட்டு தஞ்சாவூரில் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றார், வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் 15 நாள் தனிமைப்படுத்திக்கிறார். 1 மாதம் கழித்து தன்னுடைய கடை, அவர் தான் அதுதான் வாழ்வாதாரங்க, அவருக்கு தொழில தான் அந்த மளிகை கடை தான், கடையை திறக்கிறார், யாருமே வரலைங்க கடைக்கு, யாரும் வரலை. 10 நாள் 15 நாள் யாரும் வரல கடைக்கு. அவருக்கு ஏதோ எப்படி பார்க்கக்கூடிய சமுதாயம். 2 மாதம் கழித்து அவர், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தை தற்கொலை செய்து இறந்து போகிறார்கள் என்கிற உண்மை செய்தியை நம்ம படித்தோம் பார்த்தோம். ஏதோ கொரோனா வந்துட்டு போயிட்டா என்னமோ ஏதோ அவர் மொத்தமாக அவரை தீண்டவே தாக்கக்கூடாது, பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு மனநிலை இருந்ததே இல்லைங்க. அது ஒரு நோய் தொற்று, அது அதிகமாக பாதிச்சிருக்கவங்களுக்கு பெரிய விளைவுகளை கொடுக்குது, இல்லைன்னா வந்துட்டு போயிருது அவ்வளோதான். அது கூட புரியாத சூழலை நம்ம பார்க்குறோம். வேலை வாய்ப்பு எத்தனை பேர் இழந்து போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு? அவர் சொல்கிற ஒரு பயம் ஏற்படுதுங்க, திரும்ப வேலை வீட்டிலேருந்து வேலை செய்யுங்கன்னு சில நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வேலை திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களை இயந்திரத்தை வச்சு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அங்கே இருந்த ஆட்களுக்கு வேலை இல்லை, இயந்திரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதே போகிற போக்கில் எல்லா இடத்துல இயந்திரங்களை கொண்டு வந்துடுவாங்களோ, நம்ம வேலை வாய்ப்பு இழந்துருவோமோங்கிற பயம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம இது வருத்தலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க சொன்ன மாதிரி டாக்டரை புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்கலையங்க. கொரோனாவுக்கு இப்போ நோயாளிகளை எத்தனை பேரை காப்பாற்றினார் அந்த மருத்துவர், இடம் கொடுத்தாங்களா? ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி இறந்தப்போ அந்த அந்த பிரேதத்தை பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு கதறினாங்களே அந்த குழந்தைகளும் அவருடைய மனைவியும். நம்ம வீடியோவில் பார்த்தோமே, முகத்தை பார்க்கணும்னு சொன்னபோது முகத்தெல்லாம் மூடி உள்ளே வச்சு தச்சு, கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய கணவன் முகத்தை, தன்னுடைய அப்பா முகத்தை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தில் அந்த கதறி எழுத காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா? எப்படி வருத்ததுன்னு சொல்லாமல் இருக்க முடியும்? கொரோனா இந்த 7 ஆண்டு 7 மாத காலத்தில் கொரோனா நமக்கு அவ்வளவு வழிகளை தந்திருக்கிறது, நமக்கு வேதனையை தந்திருக்கிறது. நமக்கு வந்தால் மட்டும் வேதனை இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாலும் வேதனை தான்.
சக மனிதர்களுக்கு வந்தாலும் அது வேதனை தான். இந்த வேதனை நம்மை வருத்து இருக்கிறது என்று அவர்கள் மூணு பேர் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆக இந்த கொரோனா நம்மை வருத்திருக்கிறது சொல்லிடலாமா? இல்லை, இவங்க மூணு பேர் பேசுனதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்குன்னு யோசிக்கிறேன். வானத்திலேருந்து மழைத்துளி விழுகுதுங்க, அந்த மழைத்துளி பூமியில் விழுந்தால் ஆறாவோ ஏரியாவோ குளமாவோ போயிடும். அதே மழைத்துளி ஒரு தோசைக்கல்லில் விழுந்தால் ஆவியாக போயிடும். அதே மழைத்துளி ஒரு கடலில் இருக்கிற ஒரு சிற்பிக்குள்ளே விழுந்தால் அதாங்க முத்து. எங்கே விழுகுதோ அது மாதிரி தான் ஒரு மனிதன் நாம் என்ன உணர்றோம் அதுதானங்க உண்மை. ஆனால் இந்த கொரோனா சொல்லி கொடுத்துருக்க விஷயம் என்ன தெரியுங்களா? எத்தனை விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன். இந்த கொரோனா என்ன கற்றுக் கொடுத்துருக்குது மூணு, அது உண்மை இல்லைன்னா நீங்கள் கைதட்ட கூட வேண்டாம். சிக்கனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது. பழமைன்னா என்னான்னு தெரியாத பல பழமைகளை நம்மை கொண்டாட வைத்திருக்கிறது. உறவுகளை புதுப்பிக்க வைத்திருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எது அத்தியாவசியம் எது அனாவசியங்கிறத நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்க யோசிச்சு பாருங்க. இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு சண்டை வந்துதாங்க. ஒரே விஷயத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். இயற்கைக்கும் மனிதனுக்கும் ஒரு சண்டை வந்துதான். அப்போ இயற்கை என்ன ஜெயிச்சிருவியான்னு இயற்கை கேட்குது. மனிதன் இயற்கையை பார்த்து நீ என்ன ஜெயிச்சிருவியான்னு கேட்டானா? அப்போ தான் மனிதன் என்ன பண்ணியிருக்கான், சிரிச்சிருக்கான். இயற்கையை பார்த்து சிரிச்சிருக்கான். பதிலுக்கு இயற்கை பூக்களை பூத்ததான். நீ சிரிப்பை கொடுத்தீங்கன்னா நான் பூக்களை தருவேன்னு மனிதன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய கருணையை காட்டியிருக்கிறான். இயற்கை என்ன பண்ணிச்சா, மழை பெஞ்சுதான். நீ கருணையை காட்டினா நான் மழையாக போயிடுன்னு. மனிதன் கோபத்தை காட்டியிருக்கிறான். இயற்கை புயல் வீசியிருக்கிறது. இவன் கோபத்தை நீ கோபத்தை காட்டுறியா, நான் புயல் அடிக்கிறேன். மனிதன் தன்னுடைய விடாமுயற்சியை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திருக்கிறான். அவனிடம் இயற்கை தோற்று போய்விட்டதான். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு கிடைக்கிற பாடம் என்பது அந்த பாடத்திலிருந்து பெறுகிற நல்ல விஷயங்கள் தான் இந்த ஆறறிவு மனிதனுக்கான விஷயம் என்பதால் இந்த கொரோனா தொற்று என்பது இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான ஆயிரம் வழிகள் இன்றைக்கி இருக்குது. கொஞ்சம் விழிப்போடு இருப்போம். அந்த விழிப்பு தருகிற நம்பிக்கையில் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அது நாளைய எதிர்காலத்தில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்குவோம். இதுகாரம் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.